ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்க்கு சேலஞ்ச் விடுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேலஞ்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், அண்ட் கடைசி டேட் வந்து 20/11/2018, ஓகேங்களா? ஸோ இந்த சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போ 11/11/2018 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் டூ எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து சில கேண்டிடேட்ஸுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து தப்பு. இப்போது ரீசெண்டாக வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க, தற்காலிக ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீயில் ஒரு சில பேருக்கு வந்து மாறுபாடு இருக்கலாம், இந்த கொஷனுக்கு வந்து வேறு ஆன்சரு, பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து தவறாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி இந்த கொஷின் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இந்தந்த ப்ரூஃப் அப்படின்ட்டு அந்த போஸ்ட்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து அனுப்பிச்சாங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புது சிஸ்டம் மொத தடவையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் டைரெக்டாகவே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த குரூப் டூ எக்ஸாமில் ப்ரிலிமினரியில் இந்த கொஷின் தப்பு, அந்த கொஷனுக்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் ப்ரூஃபோட ஒரு பிடிஎஃப் ஃபைல் ப்ரூஃபோட நீங்கள் அப்லோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க அதை கரெக்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ குரூப் டூ எக்ஸாமில் இவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் அது வந்து உங்களுக்கு எதனா மாறுபாடு இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் இப்போ இதில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று தரேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இதில் தான் போகும். அப்படி இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே போய் பார்க்குறேன்னா டேரெக்டாகவும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும், ஓகேங்களா? ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு அப்பியர் ஆகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பெயர், நேம் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட், நேம் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் இருக்கிற இடத்துல செலக்ட் நேம் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட், என்ன ரெக்ரூட்மெண்ட், சிசிஎஸ்சி டூ இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ இதுதான் இருக்குது, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செலக்ட் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னென்னா, நீங்கள் அதை கிளிக் பண்ணவுடனே ஜென்ரல்ஸ் இங்கிலீஷாக, ஜென்ரல் தமிழாக அந்த மாதிரி ஆப்ஷன் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் தி கொஷின் நம்பர். இந்த கொஷின் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து 1 to 200 கொஷின் வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் எந்த நம்பரோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். கே நேம் ஆஃப் த கேண்டிடேட் அன்பு, அவருடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ன. இப்போ நீங்கள் அந்த நம்பர் கொஷின் நம்பர் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி தான் வரும். அந்த ஆர்டர் படி தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த கொஷின் வருதா, இந்த கொஷின் வந்தோடனே டூ யூ வாண்ட் டு சேலஞ்ச் தி ஆன்சர் ஃபார் அபவ் கொஷின், ஆமாம் நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் கொடுக்கணும். சப்போஸ் இப்போ இதுக்கு ஆப்ஷன் பி வந்து ஹிண்ட்ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இல்லை எனக்கு ஆப்ஷன் சி தான் சரி அப்படின்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், செலக்ட் யுவர் ஆன்சர்ன்ட்டு. இதில் நீங்கள் என்ன ஆப்ஷனை கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை ஏவா, பிஆ, சியா, டிஆ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் என்டர் யுவர் கமெண்ட்ஸுங்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டாக வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இல்லை பி ஆன்சர் கிடையாது, ஏ தான் ஆன்சரு, சி தான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, அதுக்கான ப்ரூஃப் என்ன, அதுக்கு டைட்டில் ஆஃப் த புக், அந்த புக்கோட டைட்டில் என்னன்ட்டு இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணுங்கள். அப்புறம் நேம் ஆஃப் த ஆத்தர், அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பப்ளிஷர், அந்த புக்கோட பப்ளிஷர் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அதை மென்ஷன் பண்ணுங்கள். எடிஷன் நம்பர் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரௌஸ் அண்ட் அப்லோட் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் எந்த அந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அது பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ப்ரௌஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓவராலாக பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ரூஃப் வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு சென்ட் ஆகிடும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து வெரிஃபை பண்ணி சப்போஸ் எதனா வந்து தவறுதலாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா செப்பரேட்டாக இப்போ லெட்டரில் எழுதி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் வாங்கி அதை படித்து செக் பண்ணி ஒன்றா இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மந்த் ப்ராசஸ் ஆச்சு. பட் இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க, அதனால் டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ நிறைய கேண்டிடேட் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் தான் வருது, அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு. சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க மாடிஃபை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.